Hi friends, in this video, we will talk about LED TV. This is the model number 43UM7780PTA. This is the model number. Now, what is the problem? This is the problem. இந்த இடத்துல தெரியக்கூடிய இந்த லைன் வந்து இன்டர்னல் லைன் ஷார்ட் ஆயிருக்கு இதுதான் இதனோட ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா மைல்ட் அந்த லைன் தெரியும் இதுதான் இந்த பிரச்சனை இது வந்து உள்ள இன்டர்னல் லைன் வந்து ஷார்ட் ஆகறனால வரக்கூடிய ப்ராப்ளம் இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம் இப்போ இதனோட பேக் டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து இது வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டு பவர் சப்ளை போர்டு இது வந்து மதர் போர்டு இது இன்பில்ட் tcon மாடல் tcon போர்டு வந்து இதுல செப்பரேட்டா இருக்காது இப்போ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படினா கீழ பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா வந்து எறும்பு வந்து ஷார்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா எறும்பு ஷார்ட் ஆயிருக்கு அதுதான் ப்ராப்ளம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினாலும் எறும்பு வந்து ஷார்ட் ஆயிருக்கு இப்போ இந்த ப்ராப்ளமா வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ண போறோம் ஜஸ்ட் வந்து இப்போ ஷார்ட் ஆயிருக்கிற லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ எந்த சைடு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்து ரெண்டையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ லெஃப்ட் சைடுலாம் ரைட் சைடு வந்து ஓபன் பண்ணி விட்டு போகிறோம் கனெக்டரை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு எந்த சைடு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு சைடு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் இப்போ டிவி வந்து ஆன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஜஸ்ட் டிவி ஆன் பண்ணிட்டோம் இப்போ டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் வந்து அப்படியே தான் இருக்குது ப்ளஸ் வந்து டிஸ்பிளேயில் டிவி எதுவுமே வந்து வரல ஒரு சைடு வந்து டோட்டலாக ஒயிட்டாக இருக்குது இப்போ இதுதான் ப்ராப்ளம் இந்த லைன் தான் இன்டர்னல் லைன் தான் வந்து ஷார்ட் ஆயிருக்கு இப்போ இந்த சைடு தான் ப்ராப்ளம் இருக்குது இப்போ கனெக்டர் கனெக்ட் ஆகிருக்கிற சைடு தான் பிரச்சனையாக இருக்குது இதே இது நான் ஆப்போசிட் சைடோ கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரி ஆகுது அப்படிங்கிற சொல்லி நம்ம இப்போ காமிக்கிறேன் ஜஸ்ட் நான் இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நான் பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணாத சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒயிட் டிஸ்பிளேவும் ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இமேஜும் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது ப்ராப்ளம் ஆகிருக்கிறது வந்து இந்த சைடு தான் லைன் வந்து இன்டர்னல் ஷார்ட் ஆகிருக்கு இப்போ இந்த சைடு வந்து போகக்கூடிய லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா போதுமானது இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம நான் சொல்யூஷன் பண்ணிட்டேன் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே போகக்கூடிய ஷார்ட் ஆகிய இந்த லைனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு ப்ளஸ் வந்து அதுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கு இப்போ அதனோட ரெகுலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு முன்னாடி இதே எல்ஜி டிவியில் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அதில் வந்து போட்டிருக்கு இப்போ இதனோட அவுட்புட் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நான் ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிருச்சு இப்போ அந்த இடத்துல மேலே வந்துட்டு இருந்த லைன்ஸ் வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிருச்சு ப்ளஸ் வந்து டிவி வந்து டிஸ்பிளே வந்து பழைய கண்டிஷன் அப்படியே வந்துருச்சு இப்போ அந்த இடத்துல மேலே இருந்த அந்த லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே இல்லை வெர்டிக்கல் லைன் வந்து சுத்தமாக ரிமூவ் ஆயிருச்சு ப்ளஸ் வந்து டிஸ்பிளேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கண்டிஷன் குட் கண்டிஷனுக்கு வந்துருச்சு தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ